வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாஞ்சில் நாட்டு ஜோதிஷாதித்யா வினோத்குமார். இன்று நாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த பிளவு வருடம் சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி அமையப் போகின்றது அப்படிங்கிறதா நாம் இந்த பகுதியில் பார்க்க போகின்றோம். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவானவர் உச்சமடையக்கூடிய வீடான மேஷத்தில் சஞ்சரித்திருக்கின்றார். அப்போ அது வந்து உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தில் சூரியன் வருவது கொஞ்சம் அவ்வளவு சிறப்பு இல்லை. இருந்தாலும் அவருடைய உச்ச வீடு என்பதால் கொஞ்சம் ஏற்றம் இறக்கங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். மேலும் அதே ராசியில் சுக்கிரனும் அமர்ந்திருப்பது, சூரியனும் சுக்கிரனும் இரண்டு பகை கிரகங்கள் சேர்ந்து ஒரே வீட்டில் அமர்வதால் தன்னுடைய குடும்பத்தில் மனைவி வழியில் அல்லது மனைவியிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான காலமாக இது இருக்கும். மேலும் உங்களுடைய உங்கள் ராசிக்கு மூணாம் வீடான ரிஷபத்தில் ராகு பகவான் இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியம் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது தேவையில்லாத தைரியம் உருவாகும். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல லாபம் இருக்காது, ஆனால் அங்கே போய் நமக்கு எனக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்போம், நான் இந்த தொழிலை செய்தேனா நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு கண்மூடித்தனமான ஒரு தைரியம் இந்த காலத்தில் உருவாகும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு உருவாகக்கூடிய தைரியத்தை உங்களுடைய பெற்றோர்கள ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக அதை முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கு உரிய அதில் முன்னனுவம் வாய்ந்தவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. பண்ணி நீங்கள் எந்த துறையில் நீங்கள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் காசு அதிகமாக போட்டு நீங்கள் செய்யாதீங்க. செய்தால் நமக்கு அதில் வந்து விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உருவாகும், கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும், தொழில் ரீதியாக கடன் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய காலமாக இது இருக்கு. மேலும் உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில், அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய சகோதரன் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கி அந்த செவ்வாயை குரு பகவான் பார்ப்பதால் பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கி சகோதரர்களிடையே நல்ல ஒரு ஒற்றுமை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இளம் சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருந்தால் அத்தனை வகையான பிரச்சனைகளும் நீங்கி அது வந்து உங்களுக்கு சுமூகமாக நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில், அதாவது லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது மேலும் சிறப்பு. உங்களுடைய தொழில் நல்லா சிறப்பாக நடைபெறும், வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய கஸ்டமர்கள் நிறைய வர்றதற்கான சான்ஸ்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் நல்ல ஒரு புன்முறுவல், அதாவது புன்முறுவல்னு சொல்லுவோம், நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கஸ்டமர்கள்கிட்டையும் தன்னுடைய குடும்பத்தாரிடையும் காண்பிக்கும் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் குருபவான் அமர்ந்திருப்பது கொஞ்சம் சற்று சருக்கலான விஷயம்தான். இருந்தாலும் குருபவான் பனிரெண்டில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டை பார்வை செய்கின்றார், ஆறாம் வீட்டை பார்வை செய்கின்றார். அதனால் உங்களுக்கு சுகஸ்தானத்தையும் உங்களுடைய வேலை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும், அதாவது எதிரி கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை அப்படிங்கக்கூடிய வீட்டையும் இந்த குருவானவர் பார்வை செய்வதால் உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிளவரோட ஸ்டார்டிங் முதல் உங்களுக்கு வந்து நல்ல நிலையில் வர்றதுக்கான சூழ்நிலை இது உருவாக்கி தருது. நீங்கள் கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள என்றானா மட்டும் நமக்கு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் நிலையில் சீரான முன்னேற்றங்கள் காணப்படும், அதாவது உடலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தது அப்படின்னா உடனே அதுக்கு தேவையான தகுதியான மருத்துவரை இடம் அணுகி அதற்கான சரியான மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணவு பழக்க வளங்களை ஒரு சீரான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதாவது சமயத்துக்கு கரெக்டாக சாப்பிட்றதுக்கான ஒரு வழிமுறைகளையும் என்ன ஃபுட்டு, அதாவது ஹோம்லி ஃபுட்டை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது. பெரிய அளவில் நமக்கு உடல் உபாதைகள் வராமல் நம்ம தற்காத்து கொள்ள முடியும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் உருவாகும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய காலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட கல்வியில் மட்டும் கொஞ்சம் சறுக்கல்கள் ஏற்படும், இருந்தாலும் அத்தனையும் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் கொஞ்சம் மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கொஞ்சம் கோவில் விசிட்டு ஒவ்வொரு பிரதோஷ பூஜையும் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து அந்த பிரதோஷ பூஜையை முழுமையாக நீங்கள் பார்த்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வருடமாக இது இருக்கும். சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை முழுமையாக பார்த்து அதில் பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இனி நமக்கு நம்மளுடைய சேனலில் புதிய இதாட்டு திருமண பொருத்தத்திற்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த ராசி
நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படிங்கிறத பற்றியான பதிவுகளை நம்ம இனி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். அதனால் நம்ம சேனலோடு தொடர்ந்து இருங்க. நன்றி, வணக்கம்.